வணக்கம், நான் விக்னேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி இருக்குது. இந்த வருஷமே கஷ்டமாக இருக்குது. 2020 ஆரம்பித்ததுலேருந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்து பார்டர் பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெயராஜ் ஃபீனிக்ஸ் பிரச்சனை வந்துச்சு. அதுக்கும் மேலே கொரோனா எல்லாருக்கும் வந்து எல்லோரும் சாவடிச்சிட்ருக்கு. அப்போ 2020ன்றது ஒரு இருக்கிறதுலேயே எனக்கு வந்து இந்த உலகத்துலேயே இந்த வருஷத்துலேயே பிடிக்காத வருஷம் இந்த வருஷம் தான் நான் சொல்வேன், கன்ஃபார்மாக சொல்வேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. இது ஒரு நாள் போகிறது ஒரு டெக்கேட் போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ நான் எனக்கு வீடியோ எதுக்கு போடுறேன்னா ஜெயப்ரியா, ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயப்ரியா பற்றி பேசணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து நம்ம அப்பா அம்மாவா நீங்கள் இருந்தீங்கன்னா, சப்போஸ் இந்த நீங்கள் அப்பா அம்மாவோ இல்லை பெரியவங்களானே அப்பா அம்மா ஆவீங்க, எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட சொல்லுங்கள் எது தப்பு, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது. ஓப்பனாக பேசுங்க, செக்ஸ் பற்றி ஓப்பனாக பேசுங்க. ஏன்னா அது டேபு டேபுன்னு நினச்சிட்டு நம்ம பேசுறது இல்லாத இல்லாமல் இருக்கிறத பிரச்சனையே. ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுங்க, இந்த மாதிரி இப்படி பண்ணணும், இப்போ பாயாக இருந்தால் இப்படி பிஹேவ் பண்ணணும், பாயெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லி வளர்க்குற அப்பா அம்மா ரொம்ப கம்மி. இப்போலாம் வந்து பசங்க பாய்ஸ் முக்கியமாக சொல்கிறேன், பாய்ஸ் வந்து பேரண்ட்ஸோடு ரொம்ப ஜாயிண்டாக இருக்க மாட்டாங்க, வெளியே போவாங்க பட் ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பாங்க அப்படி. பட் வந்து பேரண்ட்ஸ் தான் இந்த இதை எடுத்து வளர்க்கும் போதே நம்ம எது தப்பு எது ரைட்டுன்னு சொல்லி வளர்க்கணும். செகண்ட் ப்ராப்ளம் கேர்ள்ஸை பிளேம் பண்ணுறது, விக்டம் பிளேம் பண்ணுறது வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. நீயே அப்படி பேசுகிற, நீயே அப்படி பேசுகிற, எதுக்கு வழுகிற நீ பேசுகிற அப்படின்லாம் கேட்பாங்க. நீங்கள் பிளேம் பண்ணாதீங்க, பட் நீங்களும் நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனையில் நீங்கள் இருங்க. மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கு மற்றவங்களை கேரக்டர் அசசினேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியுது. யாராக இருந்தாலுமே ஏதாவது ஒரு அம்மா பற்றின தப்பான விஷயம் பேசுறது, ஏதாவது தப்பாக இப்போ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேசலை வேற மாதிரி பேசுகிறாங்கன்னா கீழே கமெண்ட்டில் வந்து அவங்க அம்மா விட்டுட்டுறது ஏங்க, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், பெத்த அம்மா இப்படிலாம் கஷ்டப்படுறாங்களே. ஸோ அது வந்து இதுக்குள்ள எல்லா கெட்ட வார்த்தையும் பெண்களை ரொம்ப கீழ்த்தனமாக பேசுகிற மாதிரி கெட்ட வார்த்தை தினமும் எல்லாரும் பேசுகிறாங்க. மாற்றி மாற்றி பல பேருக்கு அர்த்தமே தெரியாமல் பேசுகிறாங்க, இதெல்லாம் என்ன மீனிங் என்னன்னே தெரியாமல். ஸோ நம்ம வந்து கடவுள், பெண் கடவுள் நிறைய கும்பிட்ற கண்ட்ரியும் இந்தியா தான், பெண் கடவுள் நிறைய இருக்கிற கண்ட்ரியும் இந்தியா தான். ஸோ அந்த மாதிரி நம்ம கடவுளாக நினச்சி வேண்டிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் நடக்கும்போது, பையனாக இருந்தால் சரி பொண்ணாக இருந்தால் சரி, இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்களும் ஹேஷ்டேக் போட்டு ட்விட்டர்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயும் போட்டு ட்ரெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் தெரியும், அப்போ தான் எல்லோரும் கண்ணு முழிச்சு பார்ப்பாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து உண்மையாக சொல்கிறேன், எனக்கு வந்து மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அந்த மெசேஜ் படித்தோன்னே. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அதை வந்து இன்னும் கொஞ்சம் மேஜராக இருப்பாங்களோன்னு நினச்சேன், பட் அதுவும் தப்பு தான். அப்படி நீங்கள் மேஜராக இருக்க போன்றதை வந்து அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறதும் தப்பு தான். ஆனால் இந்த குழந்தைக்கு நடக்கும்போது இன்னும் மனசு கஷ்டமாயிடுச்சு. அவங்க அப்பா அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அந்த பொண்ணோட அப்பா அம்மா எப்படிலாம் பெற்று எப்படிலாம் வளர்த்துருப்பாங்க. ஸோ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்ம வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம சொசைட்டி, இது வந்து சொசைட்டியாகவே இந்த பிரச்சனை இருக்குது. நம்ம நீங்கள் அப்பா அம்மா ஆக போகிறீங்களா இல்லை அப்பா அம்மா இருக்கீங்களான்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்கிட்ட சொல்லுங்கள் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது. கேர்ள்ஸை எல்லாருமே பண்ணுவாங்க, நீ 6 மணிக்கு வெளில போகக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அந்த ட்ரெஸ் வேர் பண்ணக்கூடாது, இந்த ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்கிற. நீங்கள் பசங்களையும் திட்டி வளர்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்குது நடக்காது. ஸோ அதான் என் ஒப்பீனியன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யா மறக்காமல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எதை பற்றி பேசணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறேன், தினமும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் நான். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, தினமுமா இப்படி ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கு, ஜஸ்டிஸ் ஃபார் இது ஜஸ்டிஸ் ஃபார் அது. நம்ம வந்து எவ்வளோ மிருகத்தனமாக, மனுஷங்க மிருகத்தனமாக ஆனால் என்ன நடக்கும், ஒரே வீட்லேயே ரூம்லேயே இருந்து மிருகத்தனமாக ஆனால் என்ன நடக்கும் தான் இது நடந்துகிட்ருக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு முக்காசி பேருக்கு 2020 வந்து இந்த இயரே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். எனக்கும் அதே மாதிரி தான், எனக்கு வேலை செய்யலையும் ரொம்ப பிரச்சனையாக தான் வந்துட்டுருக்கு. இந்த வெளி உலகத்துலேயும் இப்படி பிரச்சனை நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து இன்னொரு ஜெயஸ்ரீயாக யாரும் வரக்கூடாது, சாரி ஜெயப்ரியாவாக யாரும் வரக்கூடாது. ஸோ ஜெயஸ்ரீன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயஸ்ரீ யாருன்னா என் நெருப்பில் போட்டு எரிச்சிட்டாங்க, எதுவும் அவங்க ஃபேமிலி பிரச்சனைனால. ஸோ
இப்படிலாமா இதே மாதிரி இப்போ ஜெயப்பிரியாவுக்கு நடந்திருக்கு. இது வந்து பெண்கள்னா என்ன சும்மா அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதில் நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயம் ஜெயிலுக்கு போகிறது மட்டுமே ஒரு சொல்யூஷனாக இருக்காது. அது அதோட பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா தான் இதுதான் நிறுத்தும். இப்போ நிர்பயா கேஸ் எடுத்துக்கோங்க, எப்போ எவ்வளோ வருஷம் கழிச்சு அவங்க அந்த ரேபிஸ்ட்டுக்கு வந்து இது ஜெயில் போனாங்க, இல்லை தூக்கு கையில் மாட்டினது எப்போ? ரொம்ப நாள் கழிச்சு தான். ஆனால் அந்த பொண்ணு செத்து போச்சு, உலகமே போராடிச்சு. ஆனால் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தூக்கிலே போட்டாங்க. ஸோ நம்ம வந்து நமக்குள்ளே இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே பார்த்து உலகத்தை ஓப்பன் மைண்டடாக பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றி பேசணும். இல்லைங்க எனக்கு உண்மையாக கஷ்டமாக இருக்குங்க. நான் என்னோட குழந்தைங்களை கூட விட மாட்டீங்களான்னு கூட தோணுது. பொண்ணாக பிறந்தது ஒரு தப்பான எனக்கு புரியல. ஸோ அவ்வளோதான் எனக்கு சொல்கிறது கஷ்டமாக இருக்குது பேச.